கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்ப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அதிகாலை நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை தோறும் அனுதன மன்னா என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் நாம் இருள் என்ற தலைப்பிலே தியானித்தோம். இரண்டு காரியங்களை தியானித்தோம். நாம் இருளில் நடந்து கொண்டோம் என்றால் அந்த இருள் மற்றவர்களின் இருளின் பாதையிலே நடத்தும். நாம் வெளிச்சத்தில் நடந்தோம் என்றால் அந்த வெளிச்சம் பிரகாசித்து நம்மை மாத்திரமல்ல நம்மை குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் அது வெளிச்சத்திற்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். நாம் எப்படிப்பட்டவர்களாக நடக்க வேண்டும்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். இருளில் நாம் ஒரு நாள் நடக்கக்கூடாது. நேற்றைய தினம் ஒரு இரண்டு காரியத்தை இருளில் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் கூட ஒரு இரண்டு விதமான இருள்களை குறித்து தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91 சங்கீதம் 6 வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இங்கு பார்க்கும் பொழுது இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பலவீனம் நமக்கு வருகிறது. அந்த பலவீனத்தின் இருள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ஏன் பகலில் நடமாடும் கொள்ளை நோய் என்று போடவில்லை? இருளில் தான் இந்த கொள்ளை நோய்கள் நோய்கள் நமக்கு வருகிறது. அது எப்பொழுது வருகிறது என்றால் இருளில், நாம் இருளில் நடக்கிற பொழுது. நாம் வெளிச்சத்திலே நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வராது. நாம் இருளுக்குரியவர்களாக நாம் இருளிலே நடந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான நோய்கள் நம்மை ஆட்கொள்கிறதாக இருக்கிறது. இருளில் உண்டாகும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடக்கும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். நாம் ஒரு நாள் பயப்படக்கூடாது. நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நாம் தேவனுக்குரிய பிள்ளைகள், நாம் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகையால் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வருதா? பலவீனங்களிலே என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய பலவீனங்களிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையால் ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும். அல்லேலூயா! நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவர். எதிலிருந்தெல்லாம் விடுகிறார் என்றால் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை அவர் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கும். யாரெல்லாம் இருளில் நடக்கிறார்களோ, அந்த பலவீனத்தின் இருளில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு, கட்டுகளோடு, பலவிதமான போராட்டத்தோடு, பலவிதமான உபத்திரவத்தினோடு இருக்கிறார்களோ, எல்லாரையும் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், நம்முடைய இரட்சகர் விடுவிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னை பலப்படுத்திய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலவீனம் உண்டு என்று பவுல் சொன்னார். பவுலுக்கு பலவீனம் இல்லையா? பவுலுக்கும் பலவீனம் இருந்தது. அவன் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தும்படியாக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முள் எதற்கு என்றால் நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக சீர்படுத்தும்படியாக, நாம் இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக செல்லும்படியாகத்தான் அந்த பலவீனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் அந்த பலவீனங்களிலே நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாய தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொள்ளும்படியாக, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா! நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக, என்னுடைய பலவீனத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய பலவீனங்களிலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நமக்கு பலவீனம் வர காரணம் என்னவென்றால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக பலவீனங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கே அந்த முள் நமக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டது. அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த பலவீனப்படுத்துற முள் நமக்குள்ளாக இல்லை. ஏனென்றால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டு இருளில் இருக்கிறதா? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக நாம் வரும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை தாழ்த்தி, நாம் ஜெபித்து வரும் பொழுது, நாம் நம்முடைய இருள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலவீனப்படுத்துகிறான இருள் நம்மை விட்டு நீங்கும், நம்மை விட்டு அகலும். அல்லேலூயா! ஆகவே இன்றைய முதலாவதாக நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய இருள், இரண்டாவதாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12 அதிகாரம் 46 வசனம். யோவான் 12:46,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல், நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மேல், ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்றால், இருளில் இல்லாதபடிக்கு வெளிச்சத்திலே ஒளியில் இருக்கிறார்கள். நாம் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமாக இருந்தோம் என்றால் நாம் இருளில் தான் நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக அவிசுவாசம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. நாம் விசுவாசத்தின் சந்ததியார்கள், நாம் விசுவாச கூட்டத்தார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவிசுவாசமாக இருந்தவென்றால் நமக்குள்ளாக இருள் இருக்கும். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க இருந்தோம் என்றால் நமக்குள்ளாக நமக்கு வெளிச்சம் இருக்கும், ஒளி இருக்கும். 12 பேர் கானானை சுற்றி பார்க்கும்படியாக அந்த 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு புத்திரராக தெரிந்தெடுத்து மோசே அனுப்புகிறார். கானானை போய் சுற்றி பார்த்து நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்கலாமா, அதை பிடித்து கொள்ளலாமா என்று, அந்த தேசத்திலே நாம் பிரவேசித்து நாம் வாசம் செய்யலாமா என்று 12 புத்திரர்களை மோசே அனுப்புகிறார். 12 பேர் போய் பார்த்து வருகிறார்கள். ஆனால் 12 பேரும் எப்படிப்பட்ட பார்வை பார்த்தார்கள் என்றால், 2 பேர் விசுவாசத்தின் கண்களினாலே பார்த்தார்கள். ஆனால் மீதி இருக்கிற 10 பேர்களும் அவிசுவாசத்தின் கண்களினாலே பார்த்தார்கள். நாம் எப்படிப்பட்ட பார்வை உள்ளவர்களாக, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக பார்க்கிறோமா, நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக பார்க்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்க வேண்டும். 2 பேர் யோசுவாவும் நூனின் குமரனாகிய யோசுவாவும் காலேபும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக பார்த்தார்கள் என்றால் விசுவாசத்தின் கண்களினாலே பார்த்தார்கள். 12 பேர் போனார்கள், அதில் பிரத்யட்சமாக 2 பேர் மாத்திரம் விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் கண்களினாலே பார்த்தார்கள். மற்ற 10 பேரும் அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவிசுவாசத்தின் கண்களால் பார்த்தார்கள். இவர்கள் 2 பேர் சொல்றார்கள், நாம் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். அந்த தேசம் மிகா நல்ல தேசம், அதிலே பல விதமான நன்மைகள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 10 பேரோ, நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், நாம் அதில் எளிதில் சுதந்திரிக்க முடியாது என்று அவிசுவாசத்தை பரப்பினார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருந்தால் நாம் இருளில் நடக்கிறோம், நாம் விசுவாசத்துக்கு உருளாக இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தின் நடக்கிறவா இருக்க வேண்டுமா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், நாம் வெளிச்சத்தில் நடந்தால் நமக்குள்ளாக விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நாம் விசுவாசத்தினால் இருக்கும் பொழுதுதான் பல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் அவரிடத்தில் விசுவாசம் இருக்கிறாரோ அவர்கள், தேவ என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்ததை காட்டிலும், அதாவது இயேசு செய்த காட்டிலும் அதிகமாக நாம் செய்ய முடியும். அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை நாம் நடப்பிப்போம். நாம் விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தில் நடக்கிறலாம் இருக்க வேண்டும் இருக்கிறோம். அவிசுவாசத்தின் இருள் இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். 2 ராஜாக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6 16 17 வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அதற்கு முன்பாக அவனுடைய பார்வை அவிசுவாசத்தின் கண்களாக பார்த்தது. ஆனால் எப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதோ, விசுவாசத்தின் கண்களினாலே அவன் பார்த்தானோ, எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும் அக்கினி மயமாகவும் ரதங்களினாலும் சுற்றி நிற்கிறதாக அந்த வேலைக்காரன் பார்த்தான். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட பார்வைகளாக இருக்கிறோம், நாம் அவிசுவாசத்தின் பார்வையுடையவர்களாக இருக்கிறோமா, நாம் விசுவாசத்தின் பார்வையுடையவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாட்களிலே இருள் என்று 2 காரியத்தை தியானித்தோம். நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய இருள், 2வதாக அவிசுவாசத்தின் இருள். இப்படிப்பட்ட இருள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் வெளிச்சத்தில் நடப்போம், நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்க நேசிக்க நல்ல தகப்பன, இந்த நாளிலும் கூட அப்பா அம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம், 2 இருளை குறித்து தியானிக்க கிருபை செய்திருப்பா. அங்கிலே பலவீனப்படுத்தக்கூடிய இருள் அம்மீன் அவிசுவாசத்தின் இருள் அப்பா, ஒரு நாளும் ஆண்டவரே அவிசுவாசம் எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாதப்பா. அவிசுவாசத்தின் கண்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது தகப்பனே அம்மீனாலயா நீர் செய்த காட்டிலும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையை செய்ய முடியுமாப்பா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தாங்க தகப்பனே. விசுவாசத்தினாலே அம்மீனாலயா பெரும் காரியங்களை செய்தார்களப்பா ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். அப்படிப்பட்ட
விசுவாசம் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அன்று எங்களை பலவீனப்படுத்தக்கூடிய இருள் இருந்தால் தேவாக எங்களை பலவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. நீ தாமே பலவீனங்களை சுமந்திருப்பா. அப்படிப்பட்ட ஆமேனாலயா சோரமிசப்பா ரச்சகராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆமேனாலயா சுரமிசப்பா ஆண்டவரே சுரமிசப்பா முடி சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமேனாலயா சுரமிசப்பா சோதனம் ஆண்டு பலவீனத்திலிருந்து விடுதலையாக ஆமேனாலயா சுரமிசப்பா ரட்சிப்படை கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசுரியங்க தொடர்ந்து நாளிலே ஆமீனா கையெட்டு செய்கிறான வேலைகளை ஆசுரியங்க, தொழில் செய்கிற பிள்ளைகளை தொழில் ஆசுரியங்க, படிக்கிற பிள்ளைகளின் படிப்பு ஆசுரியங்க தகப்பனே. ஒவ்வொரு காரியத்தை நீதம் ஆய்க்க செய்யுங்க ஆமீன். அனுகூலமாக இருக்க கிருபை செய்யுங்க ஆசுரியங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்.